ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நான் சோலோ சிஸ்டியோ வந்துட்டேங்க. இன்னைக்கு எப்படி ஸ்குவாட் போனால் அடி வெளுக்குறாங்க, அதனால சோலோ சிஸ்டியோ வந்துட்டேன். ஏன்னா அது ஃபஸ்ட்டே ஜோனுக்கில் மாட்டிக்கிட்டேன். ஆமாங்க, ரொம்ப நேரம் லூட் எடுத்துக்கிட்டே இருந்தேன்னா ஜோனுக்கில் மாட்டிக்கிட்டேன். அப்புறம் ஜோனை விட்டு பீமை சக்திக்கு இப்படியே வந்தாச்சுங்க. இங்கே வந்தோடனே ஒரு சண்டை நடந்துக்கிச்சு. நான் இல்லாமல் சண்டையா? அடப்பாவிலா, நான் பாட்டு இட்லிஸ்ட்டையும் யோசிக்கல எடுத்துட்டீங்களா? டே இன்னைக்கு விட மாட்டேன்டா. இந்த வரண்டா டே, தம்பி எங்கே ஓடிக்கிறீக்கிய? இந்த வரேன், வெண்டிங் மிஷினுக்காக ஓடுற, ஹீல் பண்ண இன்னைக்கு நீ செத்த, டியோ டியோவாடா சுத்துறிய. இந்த வரண்டா டே, எல்லாரும் அடிச்சு இன்னைக்கு பிரிக்கிறனா இல்லையான்னு பாரு. அப்படி போடு, இங்கே இங்கே அப்படி. ஐயோ என்ன சாதில் ரெண்டு அடி அடிச்சோம். தம்பி தம்பி கொஞ்சம் நேரம் பொறுங்க, அப்படி போடு. ஏய் நாங்கள்லாம் யார், எங்ககிட்டே வா, அப்படி போடு. அழுத்தி பிடிப்போம், அழுத்தி பிடி ஊயாடிதான். நமக்குலாம் ஒன் டேப்லாம் இங்கே வேறக்கே இல்லை. அழுத்தி பிடி சங்கம் கிங்குடா. கைஸ் இந்த ஃபன்னான கேம் ப்ளே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கைஸ் லைக் மட்டும் கொடுத்துட்றேன். கைஸ் ஒரே ஒரு லைக். இந்த வார்த்தையெல்லாம் அங்கிட்டு டேய் ஹூங்காங்லாம் போட்டு வரியா, அப்படி போடு. டேய் நாங்களாம் ஹூங்காங்கன்னு எதை என்ன ஏரோப்ளைனில் போனாலே அடிப்போம்டா. ஹூங்காங்லாம் என்னடா, கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா நம்ம ஜோலியை முடிச்சிருப்பேன். சரி அதை விடுங்க, மெடிக்கெட்லாம் போட்டு அப்புறம் வெளியே போய்ப்போம். வெளியே போனால் லூட்டெல்லாம் எடுக்கணும்ல, எல்லா லூட்டும் முக்கியம். அப்புறம் மெடிக்கெட் ரொம்ப முக்கியம், ஏன்னா அடி வாங்கணும்ல. ஏன்னா அடி வெளுக்கிறாங்க ஸ்குவாட்லாம் போனால், அதனால தான் சோலோ சிஸ்டியோ வந்துட்டேன். போய் அடித்தமா இல்லையான்னு லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள் கைஸ். நானும் வெளியே வெளியே போய்க்கிறேன். இந்த பற்றிடா நம்ம ஒரு லூட்டு பைத்தியம், நம்ம ஜோனுக்கு வெளியே ஜோன்லாம் இருக்கிறதெல்லாம் பார்க்கறது இல்லை லூட்டு. அப்புறம் இங்கே பார்த்தீங்களா பின்னாடி பாருங்க டே, அடப்பாவி ஹீல் பண்ணுறியாடா. ஹீல் பண்ணிவிட்டாங்க கைஸ். டேய் ஸ்குவாடில் தான் ஹீல் பண்ணுறியாடா, டியோலையும் ஹீலாடா. டேய் வந்ததே ரெண்டு பேர் தானா நீங்கள், அதுக்கும் ஹீல் பண்ணுறீங்களா? அந்த வரண்டா டே, இந்த நேரம் ஹீல் பண்ணியிருப்பானே அவன், எங்கே போயிருப்பான்? கண்டிப்பாக மேலே தான் பறந்து வந்துக்கிட்டிருப்பான். எங்கடா ஆளை காணா டேய், எங்கடா டேய் வந்த வரேங்க, இந்த வரேன். டேய் தம்பி அங்கே ஹீல் பண்ணிவிட்டா லாங்கு போயிருந்து இவ்வளோ பக்கத்தில் ஒரு கடை, அப்படி எழுத்து அப்படி எழுத்து. என்னடா அது சாக மாட்டேங்கிறான் டேய், என்னடா டேய் ஹிட்ஷாட்லாம் போட்டு சாதலையா? இந்த வரண்டா டேய், விரட்டி வந்துக்கிட்டே இருப்பேன், என்கிட்ட அவ்வளோ டேமேஜ் வாங்கிட்டு ஓடுறியா நீ, விடவே மாட்டேன். அப்படியே சுற்றுருக்கேன் கைஸ். எவனாச்சும் போச்சு கில் எடுத்திய, கொண்டே விடுண்டா, ஏன் கில்ட்றா? அப்போடா எவனும் கில் எடுக்கல இது வரைக்கும், நம்ம போய் கில் எடுத்துட வேண்டியதே. அங்கிட்ட என்ன கார்லாம் ஓடுதே, டே டே கில் எடுத்துடாதீடா, அது ஏன் கில்லு? நான் பேராசூட்டில் வரும்போதே அவ்வளோ டேமேஜ் பண்ணேன், எவனாச்சும் கில் எடுத்திய போட்டு மாங்கு மாங்குன்னு குத்தி கொண்டே விடுவேன் உங்களெல்லாம். இங்கடா காணா வாடா டே தம்பி, டே டே வெளியே வாடா, அடிக்க மாட்டேன்டா தம்பி, கொஞ்சம் லைட்டாக வெளியே வாங்க. டேய் அந்த காரில் இருக்கவனே நீ கில் எடுத்துட்டியாடா கொய்யால, என் ஓசிக்கல் எடுக்கிறேன் இன்னைக்கு, அப்படியே வச்சு அழுத்தி விடு. என்ன தம்பி ஓசிக்கல் எடுத்தா அப்படித்தான் ஆகும், ஏன்ட்டருந்தே ஓசிக்கல் எடுக்கிறேன். நான் பேராசூட்டில் அவ்வளோ டேமேஜ் பண்ண அவன் ஓசிக்கல் எடுக்கிறான். இப்போ பாருங்க ஒருத்தன் ஓடி வருவேன், அவன் யார் இருந்தது, அங்கேருந்து ஹீல் பண்ணி விட்டானே தம்பி. அப்படியே தலையிலே போட்டுருங்க கைஸ். இந்த ஹெட்ஷாட் பிடிச்சிருந்துச்சான், மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுத்து விட்ருங்க. எங்கே தம்பி வர்றிய? நாங்கள்லாம் இங்கே ஒருத்த வெயிட் பண்ணிக்கிறீங்க, வெறிகொண்ட வேங்க, நீ அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்க. அங்கே வர டே டே காரில் வரேன். டே டே அதுவும் எந்த காரில் டே, அந்த தண்ணியில் ஓடுற காரை தரையில் ஓட்டிக்கிறீக்கேடா, அந்த இறங்கி மான்சர்ட் இருக்க எடுத்துட்டானே. ஐயோ குளுத்துறா குளுத்துறா அன்னைக்கு சித்தாண்டாமோனே. டேய் அப்படியே எடுத்துகிட்டு ஓடியடா, என்னடா அது வண்டி சாகவே மாட்டேங்கிற. டேய் குளுத்துனாலும் அவ்வளோ அடி டேமேஜ், இங்கே வரக்கு பொசிங்கிக்கிட்டு போகுது. அடப்பா விடே கொஞ்சம் டேமேஜ்ரா, கொளுத்தி விட்டுருப்பேன்டா. சே இன்றைக்கி வாங்க நம்மளை ஜோனுக்கு போவோம். 4 கில்லு எடுத்தாச்சு, 13 அளவு இருக்காங்க. அப்போ தரமாக எடுக்கலாம், 10 கில்லு இல்லை 14 கில்லு எடுக்கலாம். ஐயோ ஓடிட்டானே. இன்றைக்கி வாங்கடா கில்லு, இன்றைக்கி குமிக்கிறேனாலேயான்னு மட்டும் பாருங்கடா. பூயாவையும் தட்டி தூக்குறேன் இன்றைக்கி. அப்புறம் அங்கே வர குளிச்சு விட்டேன், எவனோ குளிச்சு விட்டா டே மகராஜா, எவனோ குளிச்சு விட்டாங்க. ஐயோ எங்கிட்ட ரெண்டு அடியோ ஓடிக்கிருக்காங்களே. டே டே நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கணும், நம்மளை அடித்து எவனாச்சும் கில்லு எடுத்துவிட்டா அப்புறம் மேட்சே வேஸ்ட்டாக போயிடும். மேலே போய்க்கு நம்ம எப்போயுமே ஃபஸ்ட்டு ஜோனுக்கு போய்க்குவேன் கைஸ். அப்போ தான் நம்ம அடிக்கலாம், எங்கே இருந்தாலும் அடி பிரிக்கலாம். பார்த்தீங்களா முதல்ல ஜோனுக்கு வெளியே இருந்து கூட வந்தேன்ல. இங்கே பாருங்க அவங்க தப்பு மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஆமாம் ரொம்ப மிஸ்டேக் பண்ணுறாங்க. என்ன மிஸ்டேக்டா அப்படின்னு கேட்பீங்க, ஜோனுக்கு வெளியே இருந்து அட்டாக் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டே இப்போ வர நான் அடி பிரிக்கிறேன் அப்படி அப்படி. டே டே நான் டேமேஜ் கொடுக்குறேன், வேற வேண்டாச்சும் போய் கில்லை கொடுக்குறியடா. டே எனக்கு தாக்கடா கில்லை, ஒரு கில்லாச்சும் தாக்கடா, அடப்பா இல்லா. டே ரெண்டு பேர் இருக்கே இல்லை, ஒரு கில்லை எனக்கு தந்தா என்னவா, என்கிட்ட இருந்து ஓசி கில்லை மட்டும் எடுக்கிறீ இல்லை, ஒரு கில்லாச்சும் தாங்கடா. கைஸ் இந்த ஓசிக்கில் எடுக்கிறவங்களை பார்த்தாலே கடுப்பாக வருது. ஆனால் நம்ம ஓசிக்கில் எடுக்கும்போது ஜாலியாக இருக்கும், ஆனால் அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது தான். இங்கே பார்த்து கிரேனேட் ஒரு கிரேனேட் இல்லை சவரானா பார். தம்பி என்ன தம்பி பின்னாடி ஒருத்தர் இருக்கேன், அதை பாருங்க, என்கிட்ட இருந்து ஓசிக்கில் எடுத்தல அப்படி சாவு. ஏன்டா ஓசிக்கில் எடுத்தவங்களாம் நான் விட விட்டதே இல்லை இது வரைக்கும், அப்படி போடு. தம்பி நீங்கள் இங்கே அடுத்த கில் எடுக்க வரீங்களா, ரெண்டு பேருமே தட்டி தலையிலே போட்டு உட்கார வச்சிருவோம். கைஸ் இந்த ஹெட்செட் பிடிச்சிருந்துச்சுனால மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கைஸ் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்து விட்டுருங்க. அப்புறம் இவன் டெல்லூட் டெஸ்ட்டேன், எத்தனை கில்லு, 6 கில்லு, இன்னும் 8 அளவு இருக்காங்க. அப்போ இன்றைக்கும்
ஒரு அழுத்தி பிடி பூயா அடிதேன், இன்னைக்கு பூயாவை தட்டுற துப்புற திருக்கி விடும். அடி 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 ஒரு பூயான்னாலா சொன்னேன், ஏன்டா அப்படி அடிக்கிறிய, கொஞ்சம் இருக்கு நான் மெடிக்கேட்டை போட்டு இன்னைக்கு வந்து விழு விழுன்னு விழுக்கிறனால என்பார். இவர் நாங்கள் கேப்லேயும் அடிப்போம்டா, எல்லா போட்டு என்ன கிடைச்சாலும் அடி பிரிச்சுக்கிட்டே இருப்பேன். எத்தனை கிலோவாலு 31 கிலோவாலு நான் போட்டு வந்துக்கிட்டே இருப்பேன், என்னெல்லாம் எவனும் தொடக்கூட முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே எவனாச்சும் அடிச்சு விட்டுறாயா தம்பி, அதெல்லாம் சும்மா சொல்கிறது, சீரியஸாக எடுத்துக்கிட்டு எவனாச்சும் அடிச்சியே கொண்டே விடுவேண்டா. வாங்கடாடே 28 கிலோவால் இருக்கு, எவனாச்சும் தொட்டு பாருங்கடா, வெளியே வாங்கடாடே, ஒருத்தவனாச்சும் வெளியே வர்றாங்களா பாருங்க, அடே டே வெளியே வாங்க, ஐயோ வெளியே வாங்கினாலா சொன்னேன், ஏன்டா அப்படி அடிக்கிறிய, அடிக்காதீடா நான் ஜோனு கூடிடுறேன்டா தம்பி, ரிப்பேர் கெட்டெலாம் போட்டுக்கோம், ஏன்னா நிறைய அடி வாங்கணுமா இல்லையா, அப்படி தான் அடி பயமுறுத்துறாங்க, சரி வெளியே போடா தம்பி, ஜன்னலுக்கு வெளியே அப்படியே தாவி குதி, ஒரு குழுவால் போடு, அப்படியே ஜோனை பிடிச்சி நின்றுடுவான், என் சைடு ஜோனா யார் சைடு ஜோனு, என் சைடு வந்தால் சரியான லக்கடா தம்பி, என் சைடு ஜோனை போட்டுங்கடா, அப்படி போடு நம்ம சைடு தான் ஜோனு, பின்னா இருந்தவனாச்சும் வந்துடாமடாடே, அவனாச்சும் பின்னா இருந்து வந்து என்னைய யோசிக்கல எடுத்துகிட்டு போயிடாதேடா, எதுக்கும் செக் பண்ணி பார்த்துக்குவோம் பின்னாடி, அப்படியே கமுக்கமாக உட்காந்துட வேண்டியதேன், நம்ம பூயாமிக்க நமக்கு பின்னாடி அவனாச்சிருக்கானா, இல்லை இல்லை அப்பாடா இன்னமே நமக்கு சேஃபு தாங்க, 4 பேர் அலையே வந்துட்டாங்க, இன்னும் எத்தனை 3 பேர் தான் இருக்காங்க, அதில் நம்ம ஒரு 6 கிலோ எடுத்துட்டோம், அப்படி போடு, ஐயோ சரிச்சே சரிச்சே நம்ம கம்முன்னு இருப்போம், ஏன்னா நம்மள்கிட்ட சைலன்சர் இருக்குல்ல, தெரியாமல் தலையிலே வச்சு தட்டி விட்டுருலாம், ஏன்டா அடே நீ ஹெட்ஷாட் அடிப்பியாடா அப்படின்னு கேட்பீங்க, அதெல்லாம் அடிப்பேங்க இப்போ காட்டுறதில்ல, ஏன்டா அடிக்க வராதுன்னு இப்படி சொல்கிறியாடா அப்படின்னு கேட்காதீங்க, சும்மா ஒரு பீலாக்கு சொன்னேன், நமக்கு ஹெட்ஷாட்லாம் இருக்கு கைஸ், அழுத்தி பிடி பூயாடி தான் நமக்கு முக்கியம் கைஸ், அப்புறம் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ், ஒரே ஒரு லைக் கமெண்ட் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள் கைஸ், அப்புறம் 3 அலை வந்துருச்சு, ஐயோ இன்னும் 2 ஐயோ ஒரே ஒரு டியோ தான் இருக்காங்களா, 2 பேர் இன்னைக்கு வாங்கலாடே, அடிச்சு பூயா மட்டும் எப்படி தட்டி தூக்குறேன்னு மட்டும் பாருங்கடா டே, இன்னும் இத்தனை குளுவால் இருக்கே, ஐயோ அடிக்கிறானே டே டே தம்பி, குளுவால் இருக்குன்னடா சொன்னேன், அதுக்காண்டா அடிக்கிற, இன்னைக்கு வெளியே வாடா டே, வெளியே வாடா, அப்படி போடு அப்படி போடு, என்னடா 14 21 பைக் இருக்கு, ஒரு ஹெட்ஷாட்டுலு அந்த வந்துருச்சு பத்தியா 97 ஆனால் சகலையே, ஐயோ டேய் ஹெட்ஷாட்லாம் வாங்கிட்டேன்டா, அப்படி பண்ணுறிய குளுவாலாக போட்டாங்க கைஸ், நம்மள்கிட்ட 25 குளுவால் இருக்கு, நமக்குலாம் குளுவாலுக்குலாம் பஞ்சமே இல்லை, போட்டு போய்கிட்டே இருப்பேன், அப்படி போடு இப்படி போடு, இங்கிட்ட ஒன்று தூக்கி போடுறா அடிச்சு போடுறாங்க, அப்படியே நம்ம ஜோனுக்கு போயிடும், பேசாமல் நான் ஜோனு தாங்க இருந்தேன், தேவையில்லாமல் ஒரு கில்லுக்கு ஆசைப்பட்டு இந்த 2 பேர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன், சரி இன்னைக்கு வாங்கடாடே 2 பேர் என்ன, 4 பேர் வந்தாலே சோலோ சஸ்குவாடு கிங்குடா நாங்களாம், ஆனால் சோலோ சஸ்குவாடு போனாலே அடி பிரிக்கிறாங்களே, டேய் 2 பேர் ஏறி வராங்களே, டேய் கொஞ்சம் பொறுமையாக நில்லுக்கடா, நான் ஒவ்வொருத்தனா அடிச்சுக்கினேன், தைரியம் இருந்தால் ஒவ்வொருத்தனா வாங்கடா பத்திரம், ஐயோ கிரனேட்லாம் விசிறானே டே 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 தம்பி, சும்மா ஒரு பேச்சுக்கு ஒவ்வொருத்தனா வாங்கடாங்கண்ணே, கிரனேட்லாம் விசிறில்லடா, என்கிட்ட கிரனேட் இருக்குது ஆனால் வீச மாட்டேன்டா, நான் கன்னில் தான்டா அடிச்சேன், ஐயோ உள்ளே வந்துருச்சே டே, காலுக்குலாம் கிரனேட் தூக்கி போகிறாங்களே டே, ஏண்டா இப்படி கிரனேட விசிறியில்லடா, இத்தனைடா கிரனேட் வச்சிருக்கியா, 10-15 கிரனேட் விசிறாங்களே, இன்னைக்கு வாங்கடாடே அப்படி போடு, ஐயோ ஜோன் வருதே, ஓடுறா ஓடுறா தம்பி கைப்பிள்ள ஓடு ஓடு, ஐயோ 2 பேர்ட்ட நான் வந்து வசமாக மாட்டிக்கிட்டேனே, ஐயோ அடிச்சு கொண்டு விட்டாங்களே கைஸ், நல்லா ட்ரை பண்ணேன், சே தனித்தனியாக வந்தால் அசால்ட்டாக அடிச்சு விட்ருப்பேன், சரி ஒன்றா வந்து விட்டேன் கைஸ், ஆனால் நான் ஒரு 6 கிலோ 7 கிலோ அடித்தேன் கைஸ், நல்லா ட்ரை கண்டிப்பாக போய் அடிச்சு இன்னொரு வீடியோ போடுறேன், மறக்காமல் நம்ம சேனலுக்கு ராசை புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ், ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருவேன், கமெண்ட்